Guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு சூப்பர் க்ரீமியான ஸ்பெகட்டி ரெசிபி. எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து வாட்டர் நல்லா பாயில் பண்ணிட்டு சால்ட் அண்ட் ஆலிவ் ஆயில் இல்லைனா எந்த ஆயிலாக இருந்தாலும் ஜென்ரஸாக ஆட் பண்ணிட்டு ஸ்பெகட்டியை வந்து அதில் போட்டுருங்க. உடைக்க வேணாம், அப்படி போட்டாலே வெந்துடும். 8 to 10 minutes தான். இன்னொரு பேனில் பட்டர் அண்ட் ஆலிவ் ஆயில் சேர்த்து பூண்டு வெங்காயத்தையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வதக்கி எடுத்துக்கோங்க ப்ரௌன் ஆகிற வரைக்கும். அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி நல்லா உப்பு போட்டு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. பெப்பர் ஆர்கானோ சேர்த்துருக்கேன், அதையும் நல்லா வந்து வேக வச்சுக்கோங்க. மிக்ஸ் ஹர்ப்ஸ் இருந்து அதையும் சேர்த்துக்கலாம். இல்லை 2 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது மேலே வந்து ஒரு 1/2 லிட்டர் பால் சேர்த்துங்க, கரெக்டாக இருக்கும். நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள். இப்போவே இதில் வந்து 1/2 கப் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துருக்கேன், நல்லா திக்காயிடுச்சு. இப்போ ரொம்ப திக்காக இருக்குது, ஸோ அதனால் பாஸ்தா வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப திக்காயிடுச்சு, நீங்களும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துடும். சால்ட் அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், வேண்டாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 1/2 கப் மொசரெல்லா சீஸ் அண்ட் 1/2 கப் பாமிசான் சீஸ் ஆட் பண்ணி நல்லா வந்து கரையிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நான் ஆல்வேஸ் ஆட் செடார், பட் ஆனால் பாஸ்தாட்டுக்கு இந்த 2 சீஸ் வந்து நல்லாயிருக்கும். இப்போ பாயில் பண்ணி வச்ச ஸ்பெகட்டி வந்து இதில் எடுத்து போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அந்த க்ரீம் வந்து நல்லா எல்லா இதுலேயும் பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. திக்காக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பாஸ்தா வாட்டர் ஆட் பண்ணி இந்த மாதிரி சூப்பர் க்ரீமியாக ரெடி பண்ணிடுங்க. சால்ட் செக் பண்ணிக்கோங்க. 5 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். இப்போ வந்து இதை சர்விங் பிளேட்டில் போட்டு மேலே வந்து அந்த க்ரீமெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்க க்ரீமெல்லாம் போட்டு ஆலிவ்ஸ் சும்மான ஒரு டெக்கரேஷனுக்காக வச்சுருக்கேன். பாமேசான் வந்து மேலே தூவிட்டு சர்வ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பை பை.